ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி மகா பெரிவாவில் ஒரு மகானா மட்டும் இல்லாமல் தங்களோட கண்கண்ட தெய்வமாகவே போற்றி துதிக்கிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா அவளோட வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டான நேரங்களில் எல்லாம் தன்னோட தீர்க்க தரிசனத்தாலையும் தீட்சண்யத்தாலையும் அவளோட பிரச்சனைகளை தீர்த்து அவளோட வாழ்க்கையை செம்மைப்படுத்தியிருக்கார் மகா பெரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் மடத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அன்பருக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு கண்ணில் ஏதோ குறைபாடு பார்வை இல்லாமல் போயிடுது சென்னையில் இருக்கிற பிரபல கண் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் குழந்தையை தூக்கிட்டு போய் காமிச்சார் ஆனால் டாக்டர்களெல்லாம் கை விரிச்சிட்டா அந்த அன்பர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார் திக்கிற வாளைக்கு தெய்வம் தானே தோண ஒரு நாள் குழந்தையை எடுத்துகிட்டு நேராக மடத்துக்கு வந்துட்டார் மகாபெரிவா முன்னால் அந்த குழந்தையை கிடத்தி விஷயத்தை சொல்லி பெரியவா தான் கருணை பண்ணணும்னு கண்ணீர் விட்டு கதறினார் மகா பெரியவா மெதுவாக பக்கத்தில் வந்து குழந்தையோட கண்களை உத்து பார்த்தார் கொஞ்சம் கல்கண்டு கொண்டு வர சொல்லி குழந்தையோட மார்பில் வச்சார் குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி திரும்பி ஒரு ஆழமான பார்வை பார்த்தார் அதுக்கப்புறம் குழந்தையை தூக்கிட்டு போ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கருணை பொங்க உத்தரவு கொடுத்தார் அந்த அன்பரோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இனிமே எந்த கவலையும் இல்லை மகா பெரியவா சொன்னதுனால குழந்தைக்கு நிச்சயம் பார்வை கிடைச்சிடும் ஏதோ கர்மம் வேண அதுவும் பெரியவாளோட அனுகிரக பார்வையில் சரியாயிடும் அப்படின்னு மனப்பூர்வமாக அந்த அன்பர் நம்பினார் அவரோட நம்பிக்கை வீண் போகலை சில நாட்கள்லேயே குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை வந்துடுது அதுக்கப்புறம் அவரோட குழந்தை வளர்ந்து பெரியவாளாகி அந்த பெண்ணுக்கும் நல்ல இடத்துல கல்யாணமாகி இப்போ அந்த அன்பருக்கு ஒரு பேத்தி கூட இருக்கா எல்லாமே மகா பெரிவாலோட அனுகிரகம் அவரை மனப்பூர்வமாக நம்பினா போகிறோம் அவரால் தீர்த்து கொடுக்க முடியாத பிரச்சினைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நம்புவோம் பலனடைவோம் மகா பெரிவா அருள் ஒருவரை புகழ்வதிலும் கட்டுப்பாடு வேண்டும் ஒரே அடியாக முகஸ்துதி செய்யத் தொடங்கினால் அகங்காரம் உண்டாகிவிடும் மனிதனை பாவத்தில் தழுபவை காமம் கோபம் இரண்டும் தான் ஆசையிலிருந்தே இவை பிறக்கின்றன நம்மிடம் எத்தனையோ குறைகள் இருக்கின்றன அதையெல்லாம் மறந்துவிட்டு மற்றவர்களிடம் குற்றம் காண்பதில் கவனம் செலுத்தக்கூடாது சவாரி முடிந்தபின் குதிரையை தட்டி கொடுப்பது போல வேலை முடிந்தபின் செய்தவரை பாராட்ட பழகுங்கள் கொடிய பாவியாக இருந்தாலும் அவர்களை வெறுப்பதோ தண்டிப்பதோ பயன் தராது அவர்களுடைய மனம் நல்வழியில் திரும்ப வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்வது ஒன்றே சிறந்தது தேவைகளை அதிகரித்து கொண்டே போவதால் மட்டும் வாழ்க்கை தரம் உயர்வதில்லை இதனால் வாழ்வில் ஏக்கமே உருவாகிறது ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர